வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு உங்களை வீட்டு குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச செய்யவும் ஈஸியான ஒரு பான் டோஸ்ட் ஒன்று செய்து காட்ட போகிறேன். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் செய்து காட்ட போகிறேன். வாங்க செய்முறைக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு நல்ல இப்படி ஒரு தட்டு ஒன்று எடுத்து அடுப்பில் சூடாக வச்சுருங்க. தட்டு இப்போ எனக்கு சூடாகிட்டது. இந்த டைமில் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கொள்கிறேன். பட்டரை போட்டுட்டு இந்த பட்டர் கொஞ்சம் முருகட்டும். இப்போ நான் 2 முட்டை எடுத்து உடைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமா உப்பை போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இதை நல்லா அடிச்சுக்கொள்ளுவோம். ஓகே, நல்லா அடிபட்டுட்டது. இதை இதில் வடியா விட்டுக்கொள்ளுங்க. அடுப்பை மீடியத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த முட்டை ஓரளவு வேகட்டும். இப்போ இந்த பதத்தில் நான் இதுக்கு 2 ஸ்லைஸ் பான் வைக்க போகிறேன். பாருங்க, 2 ஸ்லைஸ் பான் எடுத்து இப்படி வச்சு கொள்ளுங்க. இப்போ முட்டை வெந்து இங்கே பாருங்க இப்படி ஒரு நல்ல வெந்த பதத்தில் இருக்க, இதை வடிவா மெல்லமாக சைட்டால் வடிவா எடுத்து போட்டு திருப்பி விடுவோம். திருப்பக்க நல்ல மெதுவாக திருப்பி கொள்ளுங்க. அப்படி நடுவா நேரம் இதெடுத்து இப்படியே திருப்பினீங்கண்டா. ஓகே, இப்படியே திருப்பிட்டு இந்த சைட்டுகளை மடிவா உள்ளுக்கு இப்படி மடியுங்க. இப்படி மடிச்சிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்க. இப்போ வடிவா மடிச்சாச்சுது. இப்போ இந்த பான் கீழே நல்லா வேகணும், அந்த நல்ல ஒரு டோஸ்ட் ஆகணும். அதுக்கு ஒரு நிமிஷம் விடுங்கோ. இந்த டைமில் பாருங்க, நான் இந்த சீஸ் பயன்படுத்துகிறேன். இது நார்மலாக கடையெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த சீஸை இப்படி ஒரு பகுதியில் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுட்டு இப்போ எனக்கு பான் எல்லாம் டோஸ்ட் ஆகிட்டது. இந்த பக்கத்தை எடுத்து இப்படியே வடிவாக இப்படி மடித்து கொண்டீங்கண்டா. ஓகேங்க, பாருங்க. இது இந்த பான் டோஸ்ட் ரெடி ஆகிட்டது. ஓகே, நீங்களும் செய்யுங்க. செய்து பார்த்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க, ரொம்ப பிடிக்கும். செய்து பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் உங்களை நல்ல ஒரு செய்முறையோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.